இது ஜெய்ஹிந்த் சம்மான். நம் நாட்டையும் நம்மையும் காக்கும் ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் நேரம். பிரேவரி அவர். தீபாவளி நெருங்குவதால் புத்தாடை மற்றும் பொருட்கள் வாங்குவதற்காக சென்னை தியாகராய நகரில் மக்கள் குவிந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், அங்கு சூழல் எப்படி இருக்கு? கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் பின்பற்றுகிறார்களா? அபிநயா, இன்னும் ஓரிரு நாட்களில் நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளி என்பது கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஏராளமான பொதுமக்கள் தற்போது சென்னை ரங்கநாதன் தெருவில் புத்தாடை வாங்குவதற்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகளாக தீபாவளியினுடைய பண்டிகையின் பொழுது இது போன்ற கூட்டத்தை பெருமளவில் பொதுமக்கள் தவிர்த்து வந்தாலும் கூட தற்பொழுது இருக்கக்கூடிய காலநிலையில் மக்கள் கொண்டாட்ட மனநிலைக்கு வந்துவிட்டார்கள். இருந்தாலும் கூட கொரோனாவினுடைய அச்சம் தற்போது வரைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலான மக்கள் முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளி என்பது இந்த பகுதியில் கடைபிடிக்க முடியாத ஒரு சூழலை நேரடியாக பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக போலீசார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட ஒரு சில பொதுமக்கள் மாஸ்க் அணிந்து வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. இருந்தாலும் தீபாவளியினுடைய இந்த நாள் மிகவும் ஒரு கொண்டாட்டமாக இருப்பதற்காக புத்தாடைகளை வாங்குவதற்கு பெரும்பாலான மக்கள் சென்னை டி நகரில் தொடர்ச்சியாக வந்தவண்ணம் இருக்கிறார்கள். காலை 8 மணி முதலே தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கூட்டத்தை பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கூட கட்டுக்கடங்காத அளவிற்கு பொதுமக்கள் வந்து கொண்டிருப்பதனால் கொரோனாவுடைய அச்சம் என்பது இந்த பகுதியில் தொடர்ச்சியாக நிலவக்கூடிய சூழல் இருக்கிறது. அதிகளவில் கூட்டம் இருந்தாலும் கூட கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். தீபாவளி நெருங்குவதால் புத்தாடை மற்றும் பொருட்கள் வாங்குவதற்காக சென்னை வண்ணாரப்பேட்டையில் மக்கள் குவிந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அசோக்கிடம் கேட்கலாம். அசோக், வண்ணாரப்பேட்டையில எந்தெந்த பகுதிகளில் அதிகமான கூட்டம் இருக்கு? இப்போ டி நகரை பொறுத்த வரைக்கும் கண்காணிப்பு கோபுரங்கள் எல்லாம் அமைத்து கண்காணிப்பு பணிகள் நடைபெறுவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்படியான கண்காணிப்புகள் இந்த பகுதியில இருக்கா? அபிநயா, அதாவது இந்த வண்ணாரப்பேட்டை பகுதியில் பாத்தீங்கன்னா கல்லறை சாலை, அதாவது குல்வார் அகரம் சாலை, இந்த சாலையில பாத்தீங்கன்னா 500 முதல் மேற்பட்ட ஜவுளி கடைகள் உள்ளன. இன்று விடுமுறை நாட்கள் வந்து அதே போல வந்து தீபாவளி பண்டிகை நெருங்கும் வேளையில் வந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புத்தாடை வாங்குவதற்காக குவிந்துள்ளனர். அதே போல இந்த இங்க பகுதியில வந்து இந்த கோபுரங்கள் எதுவும் வந்து ஒரு சில இடம் மட்டும்தான் இருக்கிறத தவிர மற்ற இடங்களில் யாரும் எதுவும் இல்லை. பொது வாங்குகின்ற பொதுமக்கள் வந்து தனி மனித இடைவெளி இல்லாமலும் முகக்கவசம் அணியாமலும் வாங்கி செல்கின்றார்கள். அதே போல் இந்த பகுதியில வந்து போக்குவரத்து நெரிசலும் கடுமையாக நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த போக்குவரத்து சீர் செய்ய பணியில வந்து ராயபுரம் காவல்துறையினரும் அதே போல் வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்கள் அவர்களே எதுவும் உணராமல், இந்த நோய் தாக்கத்தை உணராமல் ஒரே இடத்தில் வந்து 1000க்கும் மேற்பட்டவர்கள் குவிந்துள்ளனர். இது ஏற்கனவே வந்து காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் யாரும் அதை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை. அபிநயா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அசோக். தீபாவளியை முன்னிட்டு பொருட்கள் வாங்குவதற்காக மதுரையில் உள்ள கடை வீதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை வாங்கி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், எந்தெந்த பகுதிகளில் கூட்டம் அதிகமாக இருக்கு? கடைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு முகக்கவசம் அணியாமல் வாடிக்கையாளர்களை அனுமதித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும், இது போன்ற எச்சரிக்கைகள் எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கிறது. அவை பின்பற்றப்படுகின்றனவா? அதாவது வந்து தீபாவளி பண்டிகைக்கு நவம்பர் 4 கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்பொழுது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள மாசி வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. புத்தாடைகள் வாங்குவதற்காகவும் பல்வேறு பொருட்களை வாங்குவதற்காகவும் மக்கள் குவிந்துள்ளனர். போலீசார் உயர் கோபுரங்களில் இருந்து கண்காணித்து வருகின்றனர். இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் வந்து முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் பெரிய கடைகளில் மற்றும் உள்ளிட்ட கடைகளில் வந்து முகக்கவசம் அணிந்துதான் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். கை சுத்திகரிப்பான் உள்ளிட்ட பயன்படுத்தப்படுகின்றன. இருந்தாலும் மக்கள் வந்து கூட்ட நெரிசலில் முகக்கவசத்தை முழுவதுமாக அணிவதாக தெரியவில்லை. இருந்தாலும் அந்த கொரோனா பரவலை மறந்துதான் அவர்கள் வந்து இந்த தீபாவளி கொண்டாடுவதற்காக புத்தாடையை வாங்க குவிந்த வண்ணம் உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.